இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதில் வந்து ஃபில் கலர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நான் ஜூம் பண்ணுறேன், நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன் ரெக்டாங்கிளை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிரேடியன்ட் பேனலில் லொக்கேஷன் அதை எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணால் கிரேடியன்ட் பேனல் போயிடுறேன். போயிட்டு கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து லீனியர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரோக்கு இந்த ஸ்ட்ரோக் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் கலர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரோக்கில் தான் வந்து லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இங்கேருந்து இது வரும் 100%. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இது வரும்னு இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 28.9, அதாவது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரணும் 28.9% அளவுக்கு இது வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வச்சுக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷர் வந்து நான் இப்போ நவுத்துறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 62% வந்து இந்த கலரே வர மாதிரி வைக்கிறது தான் வந்து இங்கே வந்து இந்த லொக்கேஷன் வந்து பண்ணும் ஆக்சுவலாக. அதனால தான் இங்கேருந்து இது வரும் பார்த்தீங்கன்னா 100%, இதில் 60% வந்து இந்த கலரு இந்த ரெண்டு கலரும் கலந்து வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த இது வந்து மாற்றிட்டேன், கொஞ்சம் மாற்றுறேன் அப்படின்னா இங்கே வந்து மாறுறது தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கலரும் ஜாயிண்ட் ஆகி 46.7%ல தான் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த கலர் எவ்வளோ அளவுக்கு வேணும், எவ்வளோ அளவுக்கு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த லொக்கேஷனு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இது ஃபுல்லாக நகர்த்திடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே வந்து எல்லோ கலரும் லைட்டு எல்லோ கலரும் கலந்து இந்த மாதிரி வருது. நான் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்குறேன், கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன், டார்க்காக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3D கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி கலரில் வந்து பர்சன்டேஜ், அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கிறதுக்கு தான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த இதை வந்து நான் அப்படி நவுத்துறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறையிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷன் பேனலில் தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஒரு அழகாக வந்து 3D வரைகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோவும் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆங்கிள் ரொம்ப ஈஸி, அஸ்பெக்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் முன்னாடி போயிட்டேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான், பிளெண்ட் டூலில் இதை வந்து ஈஸியாக போடலாம் நம்ம. இப்போ இந்த பிளெண்ட் டூலில் இது வந்து எப்படி வந்து இந்த ட்ராப் ஷேடோ மாதிரி இருக்கிறது எப்படி வந்து வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் நான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கிள், அதாவது எலிப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஆல்ட் பிடிச்சிட்டு பண்ணனா சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வர மாதிரி வரும். ஓகே,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரேடியன்ட் வந்து இங்கே என்ன க்ரேடியன்ட் இருக்கோ அதை வந்து இங்கே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து அஸ்பெக்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா க்ரேடியன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் சிம்பிள் மாதிரி ஒன்று வந்திருக்கும், ஒரு ஆரோ கீழே சர்க்கிள் சிம்பிள் மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் இதை வந்து நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த க்ரேடியன்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறுறது தெரியும். அதே மாதிரி அஸ்பெக்ட் ரேஷியோவும் மாறுறது தெரியும். அதாவது என்னென்னா இது வந்து ஒரு சர்க்கிளாக இந்த க்ரேடியன்ட் இருக்குது. அதாவது இந்த க்ரேடியன்ட் வந்து ஒரு சர்க்கிளில் அப்ளை ஆகுமா, இல்லை வந்து ஒரு எலிப்ஸில் அப்ளை ஆகுமா, இல்லை எந்த சைஸில் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகாது, நம்ம எலிப்ஸுக்கு இந்த மாதிரி க்ரேடியன்ட் வந்தால் செட் ஆகாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த எலிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த க்ரேடியன்ட் வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் வந்து இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ. ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணி இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இதுக்கு கீழே வந்து ட்ராப் ஷாட்டை கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து குறையும், நூறு நூறு இருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து 400 எப்படி வேணும், அப்போ 400 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் அளவு தான் உங்களுக்கு வந்து க்ரேடியன்ட் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும்தான் தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து 28 சம்திங் வந்தால் போதும். ஸோ அதை வந்து நான் வந்து இங்கேயே வந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி பண்ணேன்னா அழகாக வந்து எனக்கு வந்து உட்காந்துருவோம். ஸோ இங்கே வந்து 21 அந்த மாதிரி ரேஞ்சில் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது ஓகே. இங்கே நோக்கி இங்கே வச்சுக்கிறேன். அதாவது கீழே வந்து ஒரு ட்ராப் ஷேடோ விழுகிற மாதிரி இந்த மாதிரி சில சில டிசைன்ஸ்லாம் வந்து இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆங்கிள் வந்து ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டேன், சரி இது செலக்ட் பண்ணிவிட்டு இது ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வேறு ஆங்கிளில் வேணும் அப்படின்னா இப்போ 90 டிகிரினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறி கிடைக்கும் அந்த க்ரேடியன்ட்டு. அதே மாதிரி எனக்கு 45 டிகிரி வந்து சுற்றணும்னா இந்த மாதிரி, 0னா நார்மலான பொசிஷன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரேடியண்ட்டை வந்து டிகிரி வைஸ் வந்து மாற்றுறதுக்கு இந்த ஆங்கிள் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ இப்போ பார்த்தாச்சு, லொக்கேஷனும் இப்போ பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பிளண்டு வந்து எப்படி பண்ணுறது, இதில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.